நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். பெருந்துறை அருகே உள்ள டோல்கேட்டை தாண்டியவுடன் தேநீர் அருந்தலாம் என்று ஐயங்கார் பேக்கரிக்கு சென்றிருக்கின்றார். தேநீர் அறிந்து கொண்டிருந்த போது அந்த பெண்ணை பார்த்திருக்கிறார். கடைக்கு வெளியே யாரையோ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார். சுமார் 30 வயது இருக்கும் வறுமை கோட்டில் இருப்பவர். அவர் எளிய உடையே தினக்கூலி செய்பவர் என்று புரிந்தது. எளிய உடையிலும் பளிச்சென்றும் இருந்தார். 2 குழந்தைகள், பெண் குழந்தை 8 வயது இருக்கும், ஆண் குழந்தை 5 வயது இருக்கும். 2 குழந்தைகளும் கண்ணாடி ஷோகேஸில் இருக்கும் பிஸ்கட் வாங்கித்தர சொல்லி அடம்பிடிக்கிறார்கள். அந்த பெண்ணிடம் தேவையான பணம் இல்லை போல, அப்புறம் வாங்கித்தரேன் என்று சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் முகம் வாடிவிட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த நண்பர் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒருவர் சுமார் 56 வயது இருக்கும் சட்டென்று எழுந்து குழந்தைகள் கேட்ட பிஸ்கட்டை பாக்கெட்டுக்கு வாங்கி வெளியே நின்று கொண்டிருந்த 2 குழந்தைகளிடமும் நீட்டினார். அந்த பெண் பதறியபடி வேண்டாம் சார் என்று தன்மானத்தோடு கூறியிருக்கிறார். அவர் புன்னகைத்தவாறு, நான் உன் அப்பா மாதிரி குழந்தைங்களை வாங்கிக்க சொல்லுமா என்றார். அந்த பெண் கண்கலங்கி, எனக்கு அப்பா இல்லை சார் என்று கூறிவிட்டு, குழந்தைகளிடம் தாத்தா கொடுக்குற பிஸ்கட்டை வாங்கிக்கங்க என்றார். குழந்தைகள் பிஸ்கட்டை வாங்கியவுடன், என்ன படிக்கிறாய் என்று பெண் குழந்தையிடம் கேட்க, நான் 3வது கிளாஸ், தம்பி 1வது கிளாஸ் என்று கூறினான். நல்லா படிக்கணும், டாக்டரா இன்ஜினியரா வரணும், இந்த தாத்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டார். நண்பர் மனம் நெகிழ்ந்து சொன்னார், நானும் நெகிழ்ந்தேன். அன்பையும் மனித நேயத்தையும் விதைத்து விட்டு போயிருக்கிறார் அவர். அந்த மனசு தான் சார் கடவுள். நிச்சயமா இந்த பதிவை நான் எதுக்காக பதிவிடுறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்களும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதாவது அந்த குழந்தைங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி யார் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, முதியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால முடியாத நிலமையில் அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகும். அதனால் ஏதாவது தர்மம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.